Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா உளுந்து சட்னி எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தோசை விட இட்லிக்கு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தியும் கூட. சோ நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை உளுந்து வச்சு செய்ய போறேன். இந்த வெள்ளை உளுந்து சட்னி எப்படி செய்யலாங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வெள்ளை உளுந்து சட்னி செய்யறதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில பாத்தீங்கன்னா தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சோ நல்லெண்ணெய் சேர்க்கும் போது சட்னிக்கு இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுங்கட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஊர்ல இருக்கும்போது அடிக்கடிக்க கருப்பு உளுந்து வச்சு செய்வேன். ஆனா இப்ப எனக்கு வெள்ளை உளுந்து தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் வெள்ளை உளுந்து வச்சு செஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் கருப்பு உளுந்து வச்சு செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு பாத்தீங்கன்னா வரமிளகா சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டு வரமிளகா சேர்த்திருக்கேன். இப்ப இந்த வரமிளகாவை நல்லா எண்ணெயில வதக்கிக்கிறேன். வரமிளகா லேசா வதங்கினதும் இது கூட ஒரு சின்ன கப் அளவு நான் வந்து உளுந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த வெள்ளை உளுந்துமே நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு சின்ன டம்ளரில் முக்கால் டம்ளர் வர மாதிரி இருக்கும் இந்த உளுந்தோட அளவு. ஸோ இதையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம், லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, உளுந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுறேன். பூண்டும் லேசாக கலர் மாறினதும் நம்ம இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு கால் பெரிய வெங்காயம் அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ரெண்டு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு கைப்பொடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிட்டோம். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணும்னா இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நல்லா கெட்டியாகவே அரைச்சி வரும். இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருந்த உளுந்தையும் சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட உளுந்து சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணால் லாஸ்ட்டில் தாளிப்பு தாளித்து உள்ளே கொட்டி சேர்த்துக்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான உளுந்து சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நைட் எல்லாம் நம்ம வந்து டிஃபன் ஐட்டம் மார்னிங் டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு சைடு டிஷ் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.